ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம செய்ய போறது சுவையான கோவக்காய் வேர்க்கடலை வறுவல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். ஒரு பேன் அடுப்பில் வச்சிருக்கேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிய விடலாம். இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கோவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் நிறைய பேர் இதை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் வறுவல் செஞ்சு கொடுக்குறப்போ வேணான்னே சொல்ல மாட்டாங்க. இதோட ஒரு சின்ன தக்காளி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காய்களை அதில் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி மெல்லிசாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அப்படி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கோவக்காய்களை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. ஒரு மூடி போட்டு வச்சு வேக விடலாம். பாருங்க, நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இன்னும் நல்லா கிறிஸ்பி ஆகணும். இடையில ஒரு தடவை இந்த மாதிரி எடுத்து கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு 1-2 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக ரெடியாகி வந்துருச்சுன்னு. இப்போது இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்படியே சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட்டை இன்னும் ஜாஸ்தியாகிறதுக்கு இப்போது வேர்க்கடலையை வறுத்து சேர்க்க போகிறோம். ஒரு ஃப்ரை பேனில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் 1-4 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த வேர்க்கடலையோட வறுத்து இந்த வறுவலோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இப்போ வேர்க்கடலை வலுப்பட்டுருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து வறுத்துக்கலாம். முதல்ல மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா கருத்து போயிடும். கடைசியாக இறக்குற ஸ்டேஜில் சேர்த்து வறுத்து இந்த வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை இந்த கோவக்காய் வறுவலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குறீங்கன்னா சூப்பராக அனைத்து விதமான குழம்புகளுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு வாழைக்காய் வேர்க்கடலை வறுவல் ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.